சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம். இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இஸ்ரேலுக்கு எதிராக படை திரட்டும் ஹிஸ்புல்லா, வெளியான அவர்களின் புதிய திட்டம், மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதட்டம், ஈரான் ஜனாதிபதியுடன் புடின் சந்திப்பு, இஸ்ரேலுக்கு சர்வதேச நாடுகள் ஆயுத உதவி, ஸ்பெயின் பிரதமர் கடும் கண்டனம், இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பிய பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின் வெளியிட்ட கூட்டறிக்கை, இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். தெற்கு லெபனானில் இஸ்ரேலுக்கு எதிராக நீண்ட போருக்கு ஹிஸ்புல்லா படைகள் தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேலின் எதிர்பாராத தாக்குதலில் முதன்மையான தலைவர்கள் பலரை இழந்துள்ள ஹிஸ்புல்லா தற்போது ஏவுகணை தாக்குதலுடன் தரைவழியான மோதலையும் முன்னெடுக்க திட்டமிட்டு வருகிறது. இஸ்ரேல் முன்னெடுத்த 3 வார கால தாக்குதலில் ஹிஸ்புல்லா படைகள் அதன் தலைவரான ஹசன் நஸ்டல்லாவை பறையொடுத்துள்ளது. ஆனால் தற்போது ஹிஸ்புல்லா படைகள் இஸ்ரேலிய துருப்புக்களை எவ்வளவு திறம்பட எதிர்க்கிறது என்பதை அதன் நண்பர்களும் எதிரிகளும் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லா படைகளை இஸ்ரேல் எல்லையில் இருந்து துரத்துவதே இஸ்ரேல் படைகளின் நோக்கமாக உள்ளது. அதிரடியான இஸ்ரேல் தாக்குதலுக்கு ஹிஸ்புல்லா படைகள் கொஞ்சம் பின்னடைவை சந்தித்தாலும் இன்னும் மலை போல குவித்து வைத்துள்ள ஆயுதங்கள் அவர்களுக்கு பலமாக உள்ளது. இன்னும் பயன்படுத்தவே தொடங்காத சக்தி வாய்ந்த ஏவுகணை குவியல் அவர்களிடம் உள்ளது. ஆனால் வான் தாக்குதலால் அதன் ஆயுத குவியல்களை அழித்துள்ளதாகவே இஸ்ரேல் நம்புகிறது. நஸ்டல்லா படுகொலை செய்யப்பட்ட பின்னர் சில நாட்களுக்கு ஹிஸ்புல்லா படைகள் தடுமாறியது உண்மைதான். ஆனால் அடுத்த 72 மணி நேரத்தில் புதிய செயல்பாட்டறையை உருவாக்கியுள்ளதாகவே தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் தாக்குதலில் நஸ்டல்லாவுடன் குறிப்பிட்ட சில ஹிஸ்புல்லா தலைவர்களும் ஈரானிய தளபதி ஒருவரும் கொல்லப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் தாக்குதல் தொடரவே ஹிஸ்புல்லாவின் கட்டுப்பாட்டறை தொடர்ந்து செயற்படுவதாகவே கூறப்படுகின்றது. அதாவது லெபனானின் தெற்கில் ஹிஸ்புல்லா படைகள் போருக்கு தயார் நிலையில் இருப்பதுடன் ஏவுகணை வீச்சுக்கும் தயாராக உள்ளனர். ஹிஸ்புல்லா படைகள் நன்கு தயாராகி இஸ்ரேலிய துருப்புகளுக்காக காத்திருந்ததாகவே கூறப்படுகின்றது. தலைவர்கள் சிலர் அடுத்தடுத்து கொல்லப்பட்டாலும் போருக்கு அவர்கள் தயார் நிலையிலேயே உள்ளனர். இதற்கிடையில் 15 நாட்கள் தேடுதலுக்கு பிறகு தியாகி IRGCQF மூத்த தளபதி அப்பாஸ் நில்போரூஷனின் உடல் பெய்ரூட்டின் தஹியாவில் இடிபாடுகளுக்கு அடியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஹிஸ்புல்லாவின் செயலாளர் நாயகம் தியாகி சஜித் ஹசன் நஸ்டல்லாவுடன் இணைந்து அவர் வீரமரணம் அடைந்தார். அவரது உடல் ஈரானுக்கு வந்ததும் அங்கு பொது இறுதி ஊர்வலம் மற்றும் அடக்கம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான உறவு வெற்றிகரமாக வளர்ந்து வருவதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. துர்க்மெனிஸ்தானின் அஷ்கபாத்தில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியானை சந்தித்த போதே புடின் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஈரானுடனான உறவுகள் எங்களுக்கு முன்னுரிமை, அவை மிகவும் வெற்றிகரமாக வளர்ந்து வருகின்றன. நாங்கள் சர்வதேச அரங்கில் தீவிரமாக இணைந்து செயல்படுகிறோம். மேலும் உலகில் நடக்கும் நிகழ்வுகள் பற்றிய எங்கள் பார்வைகள் பெரும்பாலும் மிக நெருக்கமாக இருக்கும் என புடின் கூறியுள்ளார். போருக்கான ஆயுதங்களை தெஹ்ரான் தொடர்ந்து வழங்குவது மற்றும் காசா மற்றும் லெபனானுக்கு எதிரான இஸ்ரேலின் போரை அதிகரிப்பது குறித்த கவலைகள் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் இரு நாடுகளின் தலைவர்களும் மத்திய கிழக்கு பிரச்சனைகள் குறித்து கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் மாஸ்கோவிற்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான உலகளாவிய பிரச்சனைகளில் நெருங்கிய ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் பெசஸ்கியானை ரஷ்யாவுக்கு வருகை தருமாறும் புடின் அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பிரான்ஸ், இத்தாலி மற்றும் ஸ்பெயின் நாட்டின் தலைவர்கள் லெபனானில் ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி படையினரை குறிவைத்ததற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். இத்தகைய தாக்குதல்கள் நியாயப்படுத்த முடியாதவை என்றும் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் முன்னெடுத்த தாக்குதலில் 2 அமைதி படையினர் காயங்களுடன் தப்பினர். அத்துடன் 48 மணி நேரத்தில் 2வது முறையாக அப்பகுதியில் அமைதி படையினரின் பிரதான தளத்தை இஸ்ரேல் தாக்கியது. இந்த நிலையில் பிரான்ஸ், இத்தாலி மற்றும் ஸ்பெயின் நாடுகள் கூட்டாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதுடன் தங்கள் கோபத்தையும் வெளிப்படுத்தினர். அனைத்து அமைதி படையினரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். அத்துடன் உடனடியாக போர் நிறுத்தம்
முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். போர் காரணமாக சுமார் 100,000 மக்கள் இடம்பெயர்ந்துள்ள நிலையில் தரைவழி தாக்குதலிலும் இஸ்ரேல் அதிரடியாக இறங்கியுள்ளது. இதன் காரணமாக போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என அமெரிக்கா, பிரான்ஸ், இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் கூறியுள்ளனர். இதுவரை நடந்துள்ள தாக்குதலில் 100 மேற்பட்ட பச்சிளம் குழந்தைகள் பலியாக இருப்பதாகவும், போர் நிறுத்தத்திற்கான நேரம் இது, அமைதி பேச்சுவார்த்தைக்கு லெபனான் இஸ்ரேல் முன்வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளன. இந்த நிலையில் காசா மற்றும் லெபனான் மீது அப்பட்டமான மனித உரிமை மீறலை இஸ்ரேல் கட்டவிழ்த்து விட்டதாகவும், அந்நாடு மனித குலத்திற்கு எதிரான போர் குற்றங்களை செய்து வருவதாகவும் ஐநா கூறுகிறது. மத்திய கிழக்கில் மோதல் போக்கை உருவாக்கி வரும் இஸ்ரேலுக்கு சர்வதேச நாடுகள் ஆயுதங்கள் விற்பனை செய்வதை நிறுத்த வேண்டும் என ஸ்பெயின் நாட்டின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் வலியுறுத்தியுள்ளார். தெற்கு லெபனானில் ஐநா அமைதி காக்கும் படையினரால் பயன்படுத்தப்பட்ட கண்காணிப்பு நிலையத்தின் மீது இஸ்ரேலிய படைகள் நேற்றைய தினம் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதுடன் இருவர் காயங்களுடன் தப்பியுள்ளதாக ஐநா தரப்பு தெரிவித்துள்ளது. தொடர்ந்து 3rd நாளாக இஸ்ரேல் படைகள் தாக்குதல் தொடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஹிஸ்புல்லா மீது இஸ்ரேல் போர் தொடுக்கும் நிலையில் அமைதி காக்கும் படையினர் மீது இஸ்ரேலிய ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவித்துள்ளனர். எனினும் ஐநா அமைதி படையில் பணியாற்றும் ஸ்பானிய வீரர்கள் அவரும் தாக்குதலில் சிக்கவில்லை என அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் மட்டும் 650 வீரர்களை ஐநா அமைதி காக்கும் படையில் லெபனானில் நிலைநிறுத்தியுள்ளதுடன் அந்த படையினரை ஸ்பெயின் தளபதி ஒருவர் வழிநடத்துவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் செயல்பாடுகளின் மீது இஸ்ரேலிய ஆயுதப்படைகள் நடத்தும் தாக்குதல்களை கடுமையாக விமர்சித்து கண்டிப்பதாக ஸ்பெயின் பிரதமர் தெரிவித்துள்ளார். அத்துடன் கடந்த வருடம் அக்டோபரில் இருந்தே இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் விற்பனை செய்வதை ஸ்பெயின் துணிச்சலுடன் நிறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ள ஸ்பெயின் பிரதமர், சர்வதேச நாடுகளும் துணிந்து முடிவெடுக்க வேண்டும் என்றும், மத்திய கிழக்கில் அமைதி திரும்ப அதுவே உறுதியான தீர்வு என்றும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samugammedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.